யாகம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஒரு மீட்டிங் போடும்போதே அங்கே ஒரு கணபதி பகவானோட விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்தில் இருந்து ஒரு புஷ்பம், அந்த பையன்தான் ஃபஸ்ட்டில் அது சொன்னான். அவன் சொன்னார், அதாவது அவர் பேர் மாரிமுத்து, அவர் சொன்னார், ஓ பகவானே உத்தரவு கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு இண்டிகேஷன் தான். அது வச்சு கொண்டு தான் இது இது பாருங்கோ, மூணு டேமாக நடத்தணும்னு சொன்ன ஃபஸ்ட்டு டேம் ஃபுல்லாக முடிஞ்சாடுச்சு. ஃபஸ்ட்டு டேமில் எந்த பிரேக்கும் இல்லை, பிரேக்கு இல்லாமல் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் நினச்சாச்சுன்னா யாராவது ஒரு ஆள் வந்துட்டு நடத்துங்க, ஒரு நபரோ இல்லை ஒரு அமைப்போ வந்துட்டு நடத்துங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லலாம் இல்லையோ. அது பிரசனத்தில் தெரிஞ்சிருக்கும். அது இப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணமே அது என்று நினைக்கலாம் இல்லையோ. ஆமாம், புரியலை. அந்த பெரியவா இப்போ இல்லையோ எனக்கு. ஆ, இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா ஒரு வேளை எந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுப்புக்குன்னு தெரியலே. ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேனே, அதாவது பெரியவா மடத்துக்கு வந்து கொண்டு இருந்த போதுனா சின்ன விஷயம், ஆள் தான் ரொம்ப ரொம்ப சின்ன ஆள். அவங்க வந்து என்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஏக்கர் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூலுக்கு நம்ம இடத்துல ஒரு ஏக்கர் இடம் தர்றீங்களான்னு கேட்டேன். இது இந்த இதில் நான் பேசக்கூடா பேசலாமோ என்று எனக்கு தெரியலை. அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், பெரியவா ஒரு ஏக்கர் இடம் வச்சு எப்படி ஸ்கூலுக்கு பண்ணுறது? பக்கத்தில் ஒரு 4.5 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் எங்களோட அந்த ஃபேமோட முன்னாடி கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது, அது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு நிலம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஏக்கர் கொடுக்குறோம், பேலன்ஸ் 4.5 ஏக்கர் இருக்குது, அதை உங்களுக்கு தந்துடுறேனே அப்படின்னே. ஃப்ரீயாக தான் காசு கல்லை, பெரியவா 1 ஏக்கர் தான் கேட்டேன் கேட்டாங்க. நான் 4 ஏக்கர் எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு மடத்துக்கு, பெரியவா சொல்லப்பட்ட மாதிரி எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த லேண்டை அளந்து நோக்கும்போது 82 சென்டோ ஏதோ சம்திங், 82 சென்டோட குறவு இருக்குது. நம்மக்கிட்ட 4 ஏக்கர் தான் இருக்குது, 8.5 ஏக்கரில் 4.5 ஏக்கர் மடத்துக்கு கொடுத்தாச்சு, பேலன்ஸு 4.5 ஏக்கர் தான் இருக்குது. அப்புறம் இருக்கப்பட்டது வந்து இந்த 4 ஏக்கர் தான். ஆனால் 82 சென்ட் கூட அதிகம் இருந்தால் தான் இது பரிவர்த்தனை பண்ண முடியும். கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து அப்படி லெட்டர் வந்தது. அப்போ மடத்துக்கு போய் கேட்டேன், என்னுடைய பிரதர் போய் கேட்டேன், பல ஆளுகளையும் விட்டு பேசியாச்சு இப்போ உள்ள பெரியவாகிட்ட. அப்போது அதில் இருந்து 82 சென்ட் திருப்பி கொடுங்கோ, நான் ஃப்ரீயாக கொடுத்த இடத்துல இருந்து 82 மேட்ரு எல்லாம் அவளுக்கு தெரியும், பெரியவா மகா பெரியவா இருக்கும்போதே தெரியும். அப்போ சொன்னாங்க, அது நடக்காது, காசை கொடுத்து வாங்கிக்கோ, இல்லை பகரம் வேறு இடத்த கொடுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்பட்டவார்கிட்ட நான் இந்த விஷயம் போய் சொன்னால் நடக்குமா, ஹெல்ப் பண்ணுவான்? இருந்தும் லெட்டர் அனுப்பியாச்சு. கேட்கலை. ஆ, இல்லை நான் அந்த பட்டத்தை பயன்படுத்தி எங்கேயுமே ஒன்றுமே பண்ணலை இந்த சூழ்நிலையிலே. இப்போது ஓகே, இப்போது ஒன்று, ரெண்டாவது ஜெயேந்திரன் குற்றவாளி என்று கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். ஒருவன் குற்றம் செய்திருக்கா இல்லையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதுதான் இந்தியன் ரூல். இந்தியன் ரூல் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்களே இல்லை என்று. ஆ ஆ, பிரச்சனைப்படி ஒருவன் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தால் அவன் குற்றவாளி ஆனால்தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. ஜெயிலில் இருக்கப்பட்டவன் எல்லாம் குற்றம் செய்தவன் என்று நினைக்காதீங்க. குற்றம் செய்யப்பட்ட எத்தனையோ பேர், குற்றம் செய்யாமல் எத்தனையோ பேர் ஜெயிலில் இருக்காங்க, குற்றம் செய்தவர் ஆயிரக்கணக்கு வெளியிலையும் இருக்காங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, புரி. அது வேற விஷயம். ஏற்றவும் குறைஞ்ச பட்சத்தில், அதாவது ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், யாகம் வந்துடுது கல்யாணம் மாதிரி. அதாவது பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கல்யாணம் வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அதே கல்யாணம் 10,00,000 ரூபாய் செலவு பண்ணியும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 10,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும், 10,00,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் பலன் ஒன்று தான். அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஹஸ்பண்டு ஒய்ஃபாக
குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு சமூகம் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அதுதான் கல்யாணம். அதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணாலும் சரி 10,000 செலவு பண்ணாலும் சரி அப்ப அதுதான் பலன் ஒன்று தான். அதுபோல யாகம் பிரம்மாண்டமாக பண்ணலாம். வரப்பட்டவருக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுத்து பிராமணனுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து கோதானம் பண்ணி அப்படி எல்லாம் செய்யலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொரோனா காலம், நிறைய ஆளுகள் வர அனுமதம் இல்லை. அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் இருந்து பர்மிஷன் வாங்கினாங்க, அவங்க சொன்னாங்க பப்ளிக் வரக்கூடாது, இல்லாமல் ஆயிருந்தால் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாள் 63,000 ரூபாய் ரொம்ப 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 சிக்கனமாக பண்ணிட்டு. அப்போ அந்த பூசாரிமாருக்கு நம்ம மடத்தில் இருந்து தான் சம்பளம் கொடுத்தோம். சுருக்கமாக உங்கள் கேள்விக்கு இது பதில், அதாவது ஏற்றவும் கம்மியாக பண்ணுறதாக இருந்து 63,000 பர் டே. இது கொஞ்சம் அதாவது நம்ம கையில் இருந்து இல்லாமல் சம்பளம், அவருக்கு நல்ல வஸ்திரம் நல்ல தட்சிணை இதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு 90 ரூபாய் இருந்தால், 90,000 இருந்தால் பிரச்சனை இல்லாமல் திருப்தியாக முடிக்கும் செய்ய முடியும் பர் டே. அது நீங்களே ஆராய்ச்சி இருங்கோ, இது நீங்களே வந்து முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க கருத்து கரப்பில் நீங்களே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியாச்சேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எங்கள் கருத்து கரப்பு கேட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை முன்னாடி எல்லாம் ஒரு நிமிஷம், முன்னாடி எல்லாம் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் தான் கருத்து கணிப்பு வரும். இப்போ எலெக்ஷனுக்கு 2-3 மாதம் முன்னாடியே வருது. அந்த நேரத்தில் நம்ம இது சொல்லியிருந்தால் நீங்கள் அது கருத்து கணிப்பு பார்த்து சொல்லு. ஆனால் அப்படி இருந்தால் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அதாவது கருத்து கணிப்பு வந்து வர்றதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் எத்தனை, டிசம்பர் 2ஆம் தேதி சிஎம்முக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறது. அதாவது பெரிய பிரச்சனைகள் உருவாகும், ஸ்தானமானங்கள் நஷ்டமாகும், இப்படி எல்லாம் அந்த லெட்டர் வந்து சிஎம்முக்கு எழுதப்பட்ட லெட்டர் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்லியிருக்கேன். ஐயோ அப்படி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை சார், அர்த்தம் இல்லை. இங்கே சொல்லுங்க உங்கள் பேர். மிஸ்டர் கார்த்திகேயன், ஒரு விஷயம் கேளுங்க, நீங்கள் ரொம்ப டைம் எடுத்திருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ முடிக்கணுன்னாலும் முடிக்கலாம். நான் இது 6 மணிக்குன்னு சொன்னதில்லைனா, நான் எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், 55க்கே வெளியில் வந்து வெயிட் பண்ணியாச்சு. என்னாலே இல்லை உங்களால் தான் இல்லை, இந்த ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறோம் அவங்களால. சரி இப்போ என்ன தெரியுமோ, அதாவது ஒரு டைமில் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பீக்கில் இருக்கு இங்கே, அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் ஒரு ஆள் உள்ளே வந்தார். எலெக்ஷன் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணலை, 4 மாதம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், முன்னாடி சில பூஜை மந்திரவாதங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சில யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு சுவாமி இந்த வாட்டி நான் எனக்கு. அப்போ அவர் எம்எல்ஏ தான், ப்ளஸ்ஸு சட்டசபையில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கார். அவர் சொன்னார், நெக்ஸ்ட்டு எனக்கு மினிஸ்டர் ஆகணும், நான் அம்மாக்கிட்ட ரொம்ப, அம்மா எனக்கு மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, விசுவாசம் வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு மினிஸ்டர் பதவி வர்றதே இல்லை, எனக்கு மினிஸ்டர் ஆகணும், அதுக்கு என்ன பூஜை பண்ணுவேன்னு, பூஜை வேணும்னாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சுவாமி எப்படின்னு கேட்டாங்க. அடுத்த வரப்போது டிஎம்கே தான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, அது நடக்காது, இவங்க தான் வரும், நாங்கள் தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும், அம்மா தான் கண்டினியூஸாக அம்மா தான், இனிமேல் டிஎம்கே இல்லையே இல்லையே அப்படி சொன்னேன். அது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது சில நேரத்தில் 25-30 வருஷ காலமாக கண்டினியூஸாக சூரியமங்கலத்திலே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பண்ணப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்குது. அதில் சிலவர் வந்தாச்சுன்னா என்னால் அவாய்டு பண்ண முடியாது. அதுக்கு முன்னே ஒரு பார்ட்டி வந்துட்டு இப்படி கேட்டதுனால ஒரு பிரச்சனை வச்சு பார்த்து தான். அப்போ நீங்கள் அது பேப்பர் கட்டிங் இருக்குது உங்களுக்கு, அது கட்டிங் ஆமாம் அவுட் டிஎம்கே இன் கருணாநிதி இன் அப்படி தான் அது போட்டிருந்தது. அப்போது இப்படி சொன்னால் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அப்படி ஆயிருந்தால் அதாவது நீங்கள் சொல்கிற பதவி நடந்தால், அதாவது ஜெயலலிதா அம்மா வெளியில் போய் கருணாநிதி அவர்கள் உள்ளே வந்தாச்சுன்னால், 1 கிலோவிலே உங்களுக்கு தங்க கிரீடம் வச்சு தருவேன் உங்களுக்கு நான் அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு தங்க கிரீடம் செய்து கொடுத்து நான் அது வச்சு கொண்டு வெளியில் போனால் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை எனக்கு வேண்டாம், ஒரு கோயில் கட்ட போகிறோம், ஏதாவது உங்களால் ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய உபாசன மூர்த்திக்கு ஒரு கோயில் பண்ண போகிறோம், அது பண்ணுங்கோ அது போதும் அப்படின்னு. சரி இனி
ரொம்ப கிளாரிட்டி வரணும்னா ஒரு அஷ்டமங்கல பிரசனம் வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உடனே அவர் சொன்னார், சரி நானே வர்றேனே, மீடியா எல்லாம் கூட்டிகிட்டு வர்றேன், தாராளமாக வாங்க அப்படின்னு அங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுட்டு ஒரு அஷ்டமங்கல பிரசனம் வச்சாச்சு. அந்த அஷ்டமங்கல பிரசனத்தில் எத்தனை சீட்டு, மெஜாரிட்டியை விட ப்ளஸ் 15 சீட்டு வாங்கி கருணாநிதி அவர்கள் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரசனத்தில் வந்தது. அன்றைக்கி சில மீடியாக்கிட்ட சொல்லும்போது அவர் அதை எடுக்கலை, பேப்பரில் இருந்த ஒரு பேப்பர், இந்தியாவில் உள்ள இங்கே உள்ள நம்பர் ஒன் பேப்பரில் இருந்து திட்டுனாங்க, அது நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படியெல்லாம் கேட்டாங்க. அதே நேரத்தில் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் பேப்பரில் எழுதியிருந்தாங்க, நான் பெங்களூரில் இருக்கும்போது பேப்பரில் நியூஸ் வந்தது, டெக்கான் குரோனிக்கில் 200 மேல் சீட்டு வாங்கி அம்மா மறுபடியும் ஆட்சியில் வருவணும். எனக்கு கூட பயமாகி போச்சு, என்னடா என்னொரு ப்ரெடிக்ஷன் மோசமாகி போ. பகவான்கிட்ட நான் கேட்டேன், நான் நேராக பாபநாசம் கோயிலில் போனேன் பெங்களூரில் இருந்து, பகவான்கிட்ட கேட்டேன், ஹே பகவான் நீ எதுக்கு என்ன இது பேச வச்சேன், எனக்கு தேவையில்லாத மாற்று தானே, 5 கூட எனக்கு அதில் கிடைக்கல, காசுக்காகவோ பண்ணவும் இல்லை, எனக்கு என்ன பேச வச்சேன். அதுக்கு ஒரு அற்புதம் அங்கே கடவுள் இருக்குது என்பது கண்ணீர் விட்டுட்டே இருக்கேன் நான். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமோ, அங்கே உங்களுக்கு தெரியும் பாபநாசம் மகாட்சேத்திரம், அங்கே அபிஷேகம் நடந்துட்டு அப்போ 108 ஜலம் குடம் ஜலம் கொண்டு நாங்களே அபிஷேகம் பண்ண வைக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு கர்டன் மாட்டும்போது அந்த பகவானோட அந்த சிவலிங்கத்தில் டிஎம்கேயோட அந்த சின்னம் 2 மலை சூரியன் இப்படி பொட்டு வச்சுருக்கிறது. எனக்கு அதிசயமாகி போச்சு. அப்போது என்ன சொல்கிறா பகவான், வருத்தப்படாதரா, நீ சொன்னதே நடக்கும், நான் இருக்கு உன் கூட என்று பகவான் சொல்கிறது மாதிரி எனக்கு தோணிச்சு. அந்த கோயிலில் எனக்கு பேர் 50 சாமி. என்னென்னா வெளியில் போகும்போது நிறைய ஆளுகள் வரும், கூட்டம் ஏழைகள், அவருக்கு ஆளுக்கு 50 வீதம் கொடுக்கும். இது பார்த்ததுனால வெளியில் வந்து மறுபடியும் எல்லாரையும் கூட்டி 100 வீதம் கொடுத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பி சந்தோஷம். எனக்கு ஒரு எனிமையை உருவாக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க இப்போ எந்த சேதமும் இல்லாம நான் உள்ள வந்தாச்சு, இப்படியே போட்டுமே. சொல்லுங்க. உலகத்திலே இருக்கு. யாரு நீங்கள் சொன்னதுக்காக வேணும்னா, முன்னாடி நான் இருந்த ட்ரம்புக்கெல்லாம் முன்னாடி அனுப்பியிருந்தது, முன்னாடி எல்லாருக்கும் அனுப்பியிருந்தது, உலகத்தில் உள்ள ஹிந்து அமைப்புக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பியிருந்தேன். எங்க வீட்டில் உள்ள அப்பாவே சாதம் கொடுக்க மாட்டாங்க, அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவன் எப்படி கொடுப்பாங்க? நரேந்திர மோடியே பண்ணுறதில்லை அப்போ அடுத்தவர் எப்படி கொடுப்பாங்க? வீட்டுக்கு தீபிடிக்கும் போது வீட்டில் உள்ள யாருக்கு பொல்லல் ஏற்க வேண்டும் கேட்கறதுல அர்த்தம் இல்லை, அதில் அர்த்தம் இல்லை. ஆமாம், அது வந்து யாருக்கு பாபகிரகத்தோட திசாகாலம் நடக்கிறதோ, அல்ல அது நட்சத்திரம் பார்த்தா தெரியும். அதே மாதிரி யாருக்கு கண்டக சனி ஏழரை சனி இந்த மாதிரி நடக்கிறதோ அவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே ஜாதகத்தில் அபமிருத்தி யோகமும் இருக்கணும். எப்படி, சாரி, யாகம். அது நான் ஏற்கனவே சொன்னேன், மருந்தும் மந்திரமும் அப்படின்னு சொன்னேன். அதாவது உருவாகப்பட்ட பிளானெட்டரி பொசிஷன் மாறும் பொழுது ப்ராப்ளம் மாறிப்போம், அது அப்படியே இறங்கும். அப்போ யாகம் நடத்துகிறது அதனால் அதனால் எல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க அப்படி அர்த்தம் இல்லை. மருந்தும் மந்திரமும், அது மருந்து இது மந்திரம். ஆமாம், 90% அப்படி தான், 90% அப்படி தான்.
இல்லை அது பிஜேபியோட தாமரை இல்லையா, அது சூரியமங்கலத்தோட தாமரை எம்பளம். திஸ் இஸ் த எம்பளம் ஆஃப் சூரியமங்கலம், திஸ் இஸ் நாட் பிஜேபி. தாமரை பார்த்தா பிஜேபி அப்படி கிடையாது. பிஜேபி இங்கே உருவாகிறதுக்கு முன்னாடி தாமரை இருந்தது இங்கே. ஆ வாங்கோ இதுக்கு முன்னாடி, இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, இந்த அதாவது அந்த எலெக்ஷன், அதாவது இப்போ ரெண்டாவது டிஎம்கே வந்தாச்சு இல்லையா, அந்த அல்ல டிஎம்கே இல்லை சாரி பிஜேபி வந்தாச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஆட்சி சம்மந்தமாக லெட்டர் அனுப்பினேன். ஆட்சிக்கு வரும் சந்தேகம் இல்லை, மெஜாரிட்டி கிடைக்கும் சந்தேகம் இல்லை, ஆனால் ஃபுல் பவர் வர வேண்டுமானால் சில பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கொடுத்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு பிரதமருக்கு லெட்டர் அனுப்பினேன். அதே மாதிரி இங்கே உள்ள பெரிய பெரிய லீடர்களுக்கும் காஞ்சிபுரம் மடத்தில் இந்த லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நான் சூரியமங்கலத்தில் அனுப்புகிறேன்னு சொன்னால் ஒரு பேரை கிழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரதமர்கிட்ட போக வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் இது கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் லெட்டர் கொடுத்தேன். இப்போவும் 100% அதே மாதிரி தானே, என்ன தான் மெஜாரிட்டி எந்த இருந்திருந்தாலும் ஏடிஎம்கே சப்போர்ட் உண்டாயிருந்தால் தானே ஒரு இது பாஸ் பண்ண முடியும் இல்லையா. குறை சொல்லலை, அனுபவிக்க வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதுதான். இது அவரை குறை சொல்லவில்லை, புரியுதா, குறை சொல்ல. இதே பாருங்கோ, நான் ராகுல் காந்திக்கு லெட்டர் எடுத்து அனுப்பலை, சோனியா காந்திக்கு லெட்டர். ஆனால் காங்கிரஸோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன என்று 2014 இருந்து பல முறை லெட்டர் அனுப்பியிருக்கேன் நான். காங்கிரஸோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னு இதெல்லாம் சும்மா சொல்லலை, எவிடன்ஸ் கையில் இருக்கு. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஓகே ஓகே, ம் சரி 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 அப்படி அவங்க நம்மளோட லெட்டர் அனுப்பிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதா இருந்தால் நேரே போகலாம், பார்க்கலாம். இல்லை எல்லாம் மடம் என்று சொல்லும்போது அதுவும் வருது இல்லையா, அதுவும் வருது உண்டே. எல் மடங்கள் என்று சொல்லும்போது அதுவும் அது ஈகோ இல்லை, ஈஷா ஈஷா சொன்னேன். ஆ கரெக்ட் கரெக்ட், அதுக்காக எத்தனை இந்தியாவில் உள்ள பேரெடுத்த மடங்களில் ஒன்று தானே அதுவும். இந்தியாவில் உள்ள சகல மடங்களுக்கும் லெட்டர், இந்த பிரதமருக்கெல்லாம் லெட்டர் அனுப்புறதுக்கும் முன்னே அவருக்கெல்லாம் லெட்டர் அனுப்புனேன். அவங்க ஓகே உங்களோட லெட்டர் கிடச்சிருக்கு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு வார்த்தை கேட்டால் தானே நான் போய் பார்க்கணும். அந்த லெட்டருக்கே ரிப்ளை கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம போய் பார்த்தா அதுக்கு மதிப்புண்டா, மரியாதை உண்டா? யாகத்துக்கு நம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சதில்லை, இது வேதங்களில் உள்ளது. இவங்க எல்லாரும் வேதங்கள் நம்புகிறாங்க, எல்லாரும் வேதத்தை பற்றி வேதங்களும் அதில் உள்ள தெய்வங்களையும் பற்றி தானே சொல்கிறாங்க, அப்போ இதில் நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எனக்கு தெரியவில்லை, அது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றா காதில் வரலை, கேட்கலை. ம், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்ன கேட்குறாங்க? கேட்கலை கேட்கலை, ப்ளீஸ் ப்ளீஸ் சைலண்ட். அவர் ஒன்று கேட்குறாரு, சொல்லுங்க.
இப்படி கேளுங்கோ அப்படியெல்லாம் பிரதமர் சொன்னதுனால தான் ஆத்மீயத்திலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அப்ப இந்த விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரோ என்று நான் நினைத்தேன் அது ஒன்று ரெண்டாவது அசுர சக்திகள் வரும்பொழுது அசுர சக்திகள் வரும்பொழுது தெய்வீகம் மாறி நிற்கிறது உண்டு இல்லையா புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கிறது தெய்வம் தேவேந்திரனே போய் கட்டி போட்டதாக பிரம்மதேவனையே கட்டி போட்டதாக எத்தனையோ கதைகள் இருக்கிறது இந்திராதி தேவன்மார் அதாவது இல்லை அதாவது ஹிந்து வேதசாஸ்திர பிரகாரம் பூமியோட சம்ரட்சணம் என்று சொல்லப்பட்டது இந்திராதி தேவன்மார்க்கு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்திராதி தேவன்மார் உங்கள் பேர் என்ன அண்ணாதுரை அப்போ ஹிந்து தான் இது இங்கே வாங்கோ போகாதீங்கோ இது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதாவது சொல்லும் என்னுடைய கணிப்பு மாறாது ஆ சொல் மாறுது ம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 15 வருஷம் முன்னாடியே இந்தியா டுடேயில் நான் எழுதியிருக்கேன் அது நடக்காத விஷயம் 15 வருஷம் முன்னாடியே இந்தியா டுடேயில் எழுதியிருக்கேன் நீங்கள்